காலை தோறும் புதியவை யார் மனம் திரும்ப வேண்டும் ஆகஸ்ட் ஏழு மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூக்கா பதினைந்து ஏழு எவ்வளவு நல்ல விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது அவர்கள் எவ்வளவு மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதை நன்றாக அறியலாம் ஒரு சாதாரணமான விஷயம் கூட அந்த திருமணத்தை தடை செய்ய முடியும் ஒரு குடும்பத்தில் தகப்பன் இறந்து விட்டால் அந்த வீட்டு பிள்ளையை திருமணம் செய்ய மீதமான சபையினரும் யோசிக்கின்றார்கள் அவர் என்ன வியாதியில் மரித்தார் அந்த வியாதி பிள்ளைக்கும் வரும் ஆகவே திருமணத்தை தவிர்க்கின்றார்கள் இன்று உலகத்தார் கூட இப்படி பார்க்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வேறு விதமான பொருத்தங்கள் பார்க்கிறார்கள் நாமே எல்லாம் பார்த்து ரொக்கம் பேசி பிறகு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது இதை சிந்திக்கிற தேவ பிள்ளைகளை பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை பாதிக்குமா என்ற கேள்வி உங்கள் உள்ளங்களில் எழலாம் அது சாத்தியம் என்று மருத்துவ துறையிலும் நிரூபித்திருக்கலாம் பரிசுத்த வேதாகமம் அப்படித்தானே சொல்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் பிறகு ஏன் அப்படி பார்த்து திருமணம் செய்வது சரிதானே என்று உங்களுக்கு தோன்றும் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வசனங்கள் பெற்றோர்கள் பாவங்கள் அல்லது சாபங்கள் சந்ததிக்கு வருவதில்லை என்று கூறியிருக்க ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் மூன்றாம் நாலாம் தலைமுறைக்கும் விசாரிப்பேன் என்று சொன்ன வசனத்தை சரியாக படிக்காமல் தவறுதலாக புரிந்து கொள்வது சரியா அந்த வசனத்தை சரியாக கவனியுங்கள் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் யாத்ராகமம் இருபது ஐந்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இஸ்ரேவேல் வீட்டார் மனம் திரும்ப வேண்டும் இன்றைய இஸ்ரவேலரே திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஜவம் நாங்கள் முதலாவது தீர்க்கப்பட இருப்பதால் எங்களை மனம் திரும்பச் செய்யும் ஆண்டவரே ஆம்